சார் வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேசுகிறேன். இப்போ பாருங்க சார், வண்டி நிறைய வந்துருக்குது. நிறைய வந்துதுற ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்க. கொடைக்கானல்லேருந்து ஒரு போலீஸ்கார், அதாவது நம்ம காவல் அதிகாரி, அவர் வந்து பார்த்தாரு. எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில். சரவணா இப்போ அவர் பேர் வந்து செல்வம் சார். அவர் பேர் ஃபோன் பண்ணார், சரவணா எனக்கு ஒரு வண்டி ஓனும் சரவணா, நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துறேன். எனக்கு முடிஞ்ச அதாவது எனக்கு வந்து வண்டி எடுத்துடலையோ, உன்னுடைய பேச்சு வந்து நல்லா அருமையாக இருக்குது, ஏதோ ஏசி சில்லுன்னு சொல்லிட்டுனா அது பெரியோ சொல்லி பிரசிச்சுக்கிறார். அவர் அவருக்கு செல்வம் சார், அடுத்த முறை வரணும். கொடைக்கானல் இருக்கார் சார் அவர், அது வரணும். அவர் வந்து என்கிட்ட வந்து வண்டி எடுக்கணும், கண்டிப்பாக வருவார். அவர் அவங்க ஃபேமிலி பர்சனாக எடுத்தார் வண்டியை. பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா யாரோ என்னது பசங்க பேர், ரெண்டு பேர் பசங்களா செல்ல, அவங்க பேர் என்னது கமல் இது பேர் நான் படிக்கிறேன். பாருங்க குவாலிட்டி பாருங்க, 2001 மாடல் 2 ரிஜிஸ்டர், ஓனர் பார்த்தா ரெண்டே ஓனர் தான். 26 வரைக்கும் பேப்பர் கரலுக்குது வண்டி. இப்போ பாருங்க 26 பேப்பர் கரலுது, இன்சூரன்ஸ் மட்டும் பார். இப்போ பாருங்க 4 டயர் நியூ பிராண்டு, அதே பார்த்தீங்கன்னா பாடி ஒரிஜினல் பாடி, தெளிவான பாடி, அதாவது சீட்டு இன்ட்ரிலேருந்து வேறு லெவலுங்க, அட்டகாசமாக இருக்கும். சீட்லேருந்து சஸ்பென்ஷன்லேருந்து எந்த ஒரு குறைய சொல்ல முடியாது. டயர் மட்டும் ஒரு 50% கண்டிஷன் தான், நல்லா இருக்குதுன்னு சொல்ல வரல, நல்லா பாடி பார்த்தோன்னா 100% எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார். இன்ஜின் பார்த்தா டீசல் இன்ஜின், அப்படி சார் டீசல் அது மாதிரி இருக்கும் வண்டி. பாருங்கள் இது வந்து கஸ்டமர் கோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்து 2,50-2,000 ரூபா சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து அந்த மாடலுக்கு வந்து தெளிவாச்சது பெரிய ஒரு விஷயம் சார். அவ்வளோ போகாதுங்க அப்படின்னு சொல்லிடுற ஏன்னாங்கிட்ட வந்து 2,000 ரூபா சொன்னார். அப்போ நான் சரவணன் கொடுக்க போது பார்த்தீங்கன்னாக்கா 2.5 இல்லை, 2.10 இல்லை, 2.5 இல்லை, 2 ரூபாய் இல்லை, 1,90,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தர்றேங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே வர்றீங்க, இந்த வண்டி ஓட்டிங் பாருங்க. ஏன் சொல்லிட்டா 1,90,000 நான் சொல்கிறேன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். சரவணா என்ன சரவணா, கமாலில் போட்டால் கமால் இஷ்டத்துக்கு போட்டால் ரேட்டு ஓவருன்றீங்க சார். அதாவது நீங்கள் ஒன்று சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கமாலில் பார்த்து ரேட் ஓவர்னு சொல்லிட்டு கமால் நீங்கள் சொல்கிறீங்க, வாஸ்தவமான பேச்சு தான் நான் சொல்கிறது. இந்த ரேட் சொல்கிறேன்னாக்கா ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி தெரியலா, இப்போ நீங்கள் நேராக வரீங்க, அப்போ இந்த வண்டி பார்க்குறீங்க, அப்போ கஸ்டமர் எடுத்துகிட்டு பேசும்போது பார்த்தீங்கனாக்கா என்ன ஆச்சுனாக்கா திடீர்னு பணம் எண்ணிதான் இருக்கும்போது டக்குனு கஸ்டமர் நீ பார்க்குறா தொப்புனு விழுந்துருவாங்க. எப்படியா தொப்புனு விழுந்துருவாங்க, அப்போ கம்மி தாசி வேணால் பேச்சு கொடுப்பேன், நெகட்டிவ் ரேட்டை பார்த்து பண்ணித்தரா. அதே பாருங்கள் இந்த வண்டி நம்பர் பாருங்கள், TN30 சார், TN30னாக்கா சேலம் நம்பர் சார். சேலம் நம்பர்னா சார் இதில் ஒரு நம்பர் ஒரு சரி பெரிய ஒரு விஷயம் தெரியுங்க, அதாவது பெரிய விஷயம்னாக்கா 2, 3, 4, 5 யாருமே அமையா சார் இந்த வாழ்க்கை எடுத்துனா தொடர்ந்து 1, 2, 3, 4, 5ன்ற மாதிரியே 2, 3, 4, 5 லைன் பாட்டு சார். இது யாருமே அமையா சார், சில ஒரு இது எல்லாருக்குமே அமையதுன்னு ஒரு இது, இது வந்து யார் நீங்கள் எடுத்து பாருங்களோ அதேமாதிரி ரன்னிங் நம்பர் சார். நீங்கள் ஓடினே இருக்கலாம், டிக்கெட்டு ஓடினே இருக்கலாம், எப்படியா அந்தமாரி 2, 3, 4, 5ன்று ஓடினே இருக்கலாம். அதுதான் சார் சொல்கிறது, கமாலில் நிறைய பேர் கேட்குறீங்க ரேட்டு ஓவருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குற மாதிரி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வாங்க பேசி எடுத்துறேன். அதே பாருங்க ஏசி போட்டால் சும்மா ஜம்மு இருக்கும், ஆனால் இதில் வந்து ஜம்மு இருக்காது. ஏன் சொல்லுனா கொஞ்சம் ஏசி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும், ஏன்னா இது சொல்லி ஊற்றணும். அதாவது ஏசி பவர் சரி பவர் உண்டா சார், பவர் உண்டு வர வண்டி இருக்குது. ஏன்னு சொல்கிறதா வண்டி அந்த மாதிரி நறுக்குது சார், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சார். அதாவது பாடி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்குது சார், யாருமே இந்த வண்டி அந்த அளவுக்கு சொல்லவே மாட்டாங்க. இப்போ பாருங்க இன்னும் ஒரு தெளிவு தெரியும் வண்டி, அருமையான பாடி பாருங்க சார். இந்த கவுல் பேன்லாம் பாருங்க ஒரிஜினாலே பாருங்க, அப்படியே நம்ம ஸ்டோர் ரூம் பீஸ் அப்படியே வண்டியில் வந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சார், நான் தெளிவுபடுத்தி தரேன், இது பண்ணி தரேன், அது பண்ணி தரேன்னு இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரியே கொடுத்தாதான் சார். அது என்னைக்குமே பேர் எத்தனை பண்ணு சார், 10 ரூபா செலவு பண்ணு சார் போயிட்டு பண்ணிக்கு எத்தனை மாதம், அதுக்கேற்ற நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். அதுதான் சார் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க சார். ஒலி மாதிரி இல்லாத பேச பாருங்கள், சீட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருப்பாருங்க. அதே மாதிரி பவர் உண்டாக இருக்குது பாருங்கள், உள்ளே பின்னால் பாருங்கள் சீட்டுங்க, பவர் ஸ்டியரிங்க அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது பார்த்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறேன், ரெண்டாவது இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். பாருங்கள் மணியே இப்போ பாரு சார், இன்ஜின் வந்து நான் காட்ட சொன்னீங்க, இன்ஜின் காமிச்சிட்டேன், இது டீசல் இன்ஜினு. அதே மாதிரி ஸ்டிக்கு தூக்கி காட்டுற மாதிரி இருக்கா, ஸ்டிக்கை புகை ஆயில் எதுனா அடிக்குதா பாருங்கள், தெளிவான பாடி அட்டகாசமாக இருப்பாருங்க, எந்த ஒரு குறைச்சல இல்லை, பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் சார். மனசு வந்து நீங்கள் எப்போ பவர் உண்டா சார், சார் பவர் உண்டா இருக்க வண்டியில் இருக்குது, ஏசி பவர் சரி பவர் உண்டா எல்லாமே இருக்க வண்டியில் சார். என்னன்னாக்கா ஜனங்க வந்து கஷ்டப்படக்கூடாது சார், எப்படின்னாக்கா அதாவது குறை சொல்லக்கூடாது, அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. உனக்கு என்னென்ன வேணுமா என்னென்ன தேவையோ கஸ்டமர் டைரெக்டாக போடுறேன், வரீங்க கஸ்டமர் கூப்பிட்றேன், நான் சொல்கிற ரேட்டு நீங்கள் கிட்ட வாங்க, என்னை பற்றியும் தெரியும் கம்மியாக தருவேன்,
சார் நீ பணத்தை எடுத்துட்டு இங்கே எங்கிட்ட வந்து எண்ணி நேரம் சார் கஸ்டமர் பக்கம் உட்காரா அப்படியே மயக்கச்சு கீ வந்துடுவாங்க சார். அதாவது மனுஷன் வந்து எதுக்கு மேலே பணத்தை கொஞ்சம் இதுதான் எல்லாம் மயங்கிடுவோம் தான். அதனால பணத்தில் அழகில் மயங்குற மாதிரி பணத்தில் லைட்டாக மயங்கிடுறேன். உங்கள் லக்கு சார் 15 ஒன்று கம்மியாக கூட ஆகலாம் சார், சொல்ல முடியாது சார். நீங்கள் வாங்க பார்த்து பண்ணித்தரேன். நெகசல் பிரெட்டா 2001 ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தா ரெண்டே ஓனரு, அதே மாதிரி பார்த்தா டீசல் இன்ஜினு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மி கிலோமீட்டர் தான், வெறும் 98,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. வண்டி அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி டிஎன் முப்பதுனா சேலம் நம்பரு, TN30 சேலம் நம்பரு. அதே மாதிரி 2345 நம்பர் வந்து ஃபார்வேர்ட் நம்பரும் இல்லை, அதாவது முன்னே போகிற நம்பரு. என்றைக்கும் வாழ்க்கை முன்னே போயினே சார், நம்ம எண்ணுற எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்தமாதிரி வண்டியை விட்டுறாதீங்க, கம்மியான ரேட்டு தான் சார். கஸ்டமர் 2 50 கேட்குறாங்க, 2.5 இல்லை, 2.10 இல்லை, 2.5 இல்லை, ஒரே 1,90,000 இந்த வண்டியை தர்றேங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே வர்றீங்க, இந்த வண்டி எடுத்துன்னு போகிறீங்க, விட்டுறாதீங்க. சூப்பர் வண்டி, அட்டகாசமாக இருக்கும் சார், விட்டுறாதீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னசென்ட் தமிழ் சேனல், இன்னசென்ட் தமிழ் சேனல்ன்றது தெரியும். அதே இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்ல முடிஞ்சதுக்கு அடிங்க சார். அப்படியா கிளிகிளிகளின்னு ஆடும் சார், எப்படி சார் கிளிகிளிகளின்னு ஆடும் சார், அப்படியா சொல்ல முடியாது, அப்படி ஆடணும், எப்படி ஆடணும், அப்படி ஆடணும். தயவுசெய்து சொல்கிறேன், எவ்வளோ நீங்கள் சாரி மணி அடிக்குதுன்னு அடிக்கும், சொல்ல முடியல சார். சார் மணி அடிங்க சார்,